லேடி சைடு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் சொல்றாங்க, இல்லாட்டி நம்பிக்கை இல்ல, கம்பெனி மேல நம்பிக்கை இல்ல, ஓடி போயிட்டாங்கன்னா சார் டவுன் லைன்ஸ் ஒர்க் பண்ற வரைக்கும் இருக்காங்க, அவங்க ஸ்லோ ஆனா இவங்களும் ஸ்லோ ஆயிடுறாங்க. சரி அவங்க பண்ணனா நம்ம போயிட்டே இருந்தாதான், அவங்க ஒருத்தவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கனால அது ஒரு ஏமாற்றமா இருக்கு. அவங்க இருக்காங்க இல்லை, நான் என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினச்சா அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து அவங்க தான் இல்லைல்ல, அவங்க அவங்க இருந்தனால நான் பண்ணிட்டேன். அந்த மாதிரிலாம் எதுவும் ஆமாம் ஒரே கருத்து அவங்க வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி. செந்தில் மாதிரி எனக்கு வேணும், செந்தில் வேணுமா எனக்கு
செஞ்சிருந்தா முடியும், வெறும் வில்லேஜ்ல தான் முடியாது. எனக்கு வேண்டாம், அவங்க கொண்டு கொடுத்துருங்க, அதில் நான் சாப்பிடுறேன். ஏதாவது ஒரு பெரிய கடை, பெரிய கடை நான் நல்ல சின்னலாம் போட்டு இந்த எல்இடியிலாம் வெளியிருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கணும் அந்த அட்ரஸ் இங்கே இருக்கட்டுருக்குன்னு. அவர் கால் அடிச்சுட்டு பார்க்காரு, இல்லையோ இங்கே யாருக்கும் அப்படியே ஒன்றும் கிடையாது. பார்த்து ஏத்தால் ஒருத்தர் பொட்டிகளை வச்சிருக்காரு, அவர் தான் நம்பாரு. இது காரு போய் நிற்கு, ஏழுவர் இறங்குதா, என்ன அவ்வளோ தேடி இவ்வளோ இருந்திருக்காரு. வண்டி டேன் அடிச்சது பண்ணி அங்கேருந்து அவ்வளோ பேர் கிடைச்சி படுத்துருக்காங்க. அப்போ பார்த்ததெல்லாம் அந்த வீடு சேர்த்து முடிச்சுட்டு தான் விட்டுட்டேன். கஸ்டமர் எல்லாம் எவன்ட்டி பேச மாட்டேன், உண்மையில இருப்பேன். சமையல் பண்ணிச்சு முடிச்சுட்டு போனால் வரானா இல்லையா, வந்தால் கொடுப்பேன் என்னன்னு. இப்போ எல்லாத்தையும் நான் பேசுகிறேன், தயிர் சாதம் வச்சா கூட வந்து தயிர் சாதம் வைக்கேன். அப்புறம் அப்புறம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தினமும் என்கிட்ட தான் வர்றாரு அவர். அவர் ஊருக்கு அதை உழவுதை எல்லாம் எனக்கு பேசி போகிறாரு. ஓப்பன் இது ஓப்பனாக கொஸ்டின் பேசி கொடுக்குறது பேசுறது. அவங்க வாய்ப்புலாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு எவன் இல்லாமல் பேசிட்டு இருக்காரு அவர். அதனால உங்களுக்கு தெரியாது என்ன பேசிட்டு இருக்காரு, பேசிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம முருகனோட டவுன்லைன் அவர் முருகனை கூட்டு வந்துடுறாங்க. நான் நம்ம முருகன் ஃபோன் பண்ணேன், நம்ம வீட்டில் பார்க்க வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு நேராக கால் பண்ணி அவர்கிட்ட, ஓ என் டவுன்லைன் பார்க்க வேண்டியார் அவர் சந்தோஷம். அது பண்ணுறது, சர்வீஸ் கொடுக்குறது, ஸ்மைல் பண்ணிட்டே இருக்குது, சந்தோஷமாக நிறைய கொடுக்குறது, நிறைய சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் கிடைக்கும். இது ரொம்ப கோவப்படுவேன் வீட்டில், இது கோவ கிடையாது, பொறுமையாக இருக்கேன். அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் யூடியூப் பார்த்து மட்டும் நடந்தது சீக்ரெட். இந்த ட்ரைனிங்லாம் துட்டுவாங்களே, வெறும் யூடியூப் ட்ரைனிங் தான். நம்ம எஜுகேட் பண்ணும்போது மக்கள் வந்து நம்மளை பெட்டராக பார்ப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் போது எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கும்போது பெரிய வரப்பிரசாதமாக ரொம்ப ஒரு மரியாதைக்குரிய விஷயமா பார்ப்போம். டீச்சிங் வந்து ஆல்வேஸ் வருது. குக்கிங்னு பாருங்க, யார் குக்கிங் பண்ணாலும் அவங்க மட்டும் ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க என்ன ஆகும் போகிறது இல்லை, அது எவ்வளோ குச்சின் இருக்கிறது. இதை புரியாமல் கொடுக்குறது முதலேருந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு எதுவுமே நடக்கிறது அங்கேயே நின்றது. நம்ம செலவு ரொம்ப சிம்பிளான இது இருக்கும். பழைய ஜீன்ஸ் வாங்கலாம், ஹீமேஜ் பெண்ணாலும் தட்டி கீழ் போட்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா பணம் தேவையில்லாது. என்ன தெரியல, செலவு நிறைய நேரம் தேவைப்படும். இது ஒரு நல்ல ஜீன்ஸ் வாங்கினேன், இது மடக்கி 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 டார் ஆகிடுச்சு. இந்த மொபைல் வச்சு வச்சு இதுலேயும் ஓட்ட விழுந்துச்சு, இது வச்சு வச்சு இதில் ஓட்டி கொண்டுட்டு வந்து தை நல்லா நீங்க தான் போட்டுச்சிரு கிடையாது, அழுத்தி கிடையாது. கருப்பு ஜீன்ஸுக்கு கருப்பு இது நல்லா இருந்திருக்கும் இல்லையா? நான் போட்டு வந்து போட்டோ எடுத்து தெரியுமா, அதுக்கு போட்டு தான் எடுத்தேன். அப்புறம் ரொம்ப மரியாதை குறையா இருக்கும். ரவுண்ட் கலர் சொல்லல, ரவுண்ட் கலர் நல்லா இருந்துச்சு. சார் வந்து ஹேர் கலர் பண்ணிட்டு போட்டாரு. பாத்தீங்களா, இப்படி ஒரு ஃபோட்டோ வந்து சப்போர்ட் பண்ணோம் எதிர்க்கும். நம்ம ரெண்டையும் அப்படியே பேக் பண்ணி போயிட்டே இருக்கோம். எல்லாம் இருந்துச்சு அங்க வந்து சமையல் ப்ளூ நல்லா இருக்கும். ப்ளூ வந்து அவங்களோட கிரே ஹேருக்கு நல்லா இருக்கும். பட் அன்னைக்கு போட்டிருந்த அந்த Black with அதுக்கு வந்து அவங்க வந்து ஹேர் கலர் பண்ணிருக்காங்க. ஹேர் கலர் தான் இப்போ வந்து இவங்கள மாதிரி ப்ளூ பிரவுன் வேற லெவல் சார், சூப்பர்.
அப்படின்னு நாலஞ்சு பேர் வந்து சார் இப்படிலாம் இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி சார் அப்படின்னா இவ்வளோ சும்மாவே சூப்பராக இருக்கும் இப்படி அப்படின்னு நிறைய பேர் பாராட்டு. அப்புறம் உனக்கு என்ன சார் இது ஒரு ப்ராண்ட். ஸோ போட்டுட்டு வந்தேன் இவங்க சந்தோஷம், கலத்தி போட்டேன் அவங்க சந்தோஷம். சாட்டர் டைம் ரெண்டு பேரும் சாட்டிஸ்ஃபைடா ரொம்ப புத்திசாலித்தனமாக நடக்கும். சரி வந்துடலாம் ப்ரோக்ராம்லாம் ஷெட்யூல். அங்கலீஸ்வரி ரெடியா? ரெடி தானே. விஷன் எப்படி டீச்சர்? போட்டி சட்டி நேரம் கிளம்பி வச்சு ரிட்டன் தான் போக கூடாது. அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி கேட்டா அங்கலீஸ்வரி தானே எப்படி இருக்கு ரெட்டினா? ஒருத்தங்க அவங்க வந்து எதோ லட்டு பண்ணிட்டு இருக்காங்க சார், நக்சலாம்.